இல்லை நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த பெல் ரிங் எபிசோட் நம்பர் 7 தான் பார்க்க போகிறோம். அதுக்குமே புதுசாக யாரும் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன கத்துறோம்னா, நம்ம அங்கிள் வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ரிங்க் பண்ணவங்கள்ட்ட, அதாவது இங்க ட்ரிங்க் பண்ணவங்கள்ட்ட கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாமே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கிள் என்ன சொல்றாருன்னா, அவர் கொஞ்சம் மோசமான ஆளு, தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓகேங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி இந்த நடந்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது நம்ம ஈர சரணன்னு ஒரு விசிட்டு பார்க்கறா. என்ன பார்க்கறதா, ஒருத்தனை ரெண்டு சின்ன பசங்க தூக்கி போய் கல்லு தூக்கி அடிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து இருக்கட்டும் அறிவியலங்கம்னு யோசிச்சுட்டு இருக்குமா. அது சின்ன பசங்க என்ன சொல்றாங்க, காசு ஏமாற்ற பேசுறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவன் வேகமாட்டு நம்ம ஈர மேல உள்ள போக்குறான். நம்ம ஈரோ தள்ளி போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த சின்ன பசங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்ப சும்மா ஓடக்கூடாது, அடிக்கலாம் அடிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்துருக்கப்பறம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஈரோ இப்படி கேட்டதா, சின்ன பசங்க எல்லாம் பயந்து ஓடி போயிருக்காங்க. அப்ப இந்த பைட்டு என்ன சொல்றேன், நான் வச்சுக்கிட்டு தொழில் வச்சுட்டு இருக்கேன், யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு நம்ம வீடு என்ன சொல்றேன்னா சீக்கிரமா அவங்க புளிச்சு வரணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை பார்த்து இவன் தகவல் பெற்று நம்ம ஈரோ அவங்க கிட்ட அறிவிப்பு வர ஆரம்பிக்கிறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க கட்டி இவன் தகவலை பெற்று நம்ம ஈரோ அவங்க கிட்ட அறிவிப்பு வர ஆரம்பிக்கிறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க கட்டி இவன் தகவலை பெற்று நம்ம ஈரோ அவங்க கிட்ட அறிவிப்பு வர ஆரம்பிக்கிறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க கட்டி இ
வண்டி வந்து ஆளு இவங்க தான். அப்ப இவரு என்ன வண்டி என்ன சொல்றேன்னா, ஏப்பா எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிற மாதிரி ஒரு வயசானவன்ட்டு கேட்கறாங்க. அந்த வயசானவன் அப்படின்னு டச்சு இருக்க மாதிரி. அப்ப நம்ம ஈரவங்களுக்கு சுட்டி இருக்க இடத்த எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் இதுதான் அந்த சின்ன பொண்ணு எங்க போனாங்கிற மாதிரி நம்ம ஈரோ கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்டா நான் வயசான வாயை முடித்து இங்க இருந்து கிளம்புங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விநோதமான ஆடையெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம அங்கு என்ன சொல்றேன்னா, நான் உங்களை பாக்குறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு, கோல்டன் விங் தான ட்ரைனிங் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அழைப்பு எல்லாம் கொடுத்தாங்கன்னா, நான் கொடுத்த அவர் பேசிட்டு இருக்க சடங்கு ஒரே ஒரு பூச்சி வந்து அட்டாக் பண்ண ஆகிற மாதிரி இருக்கு. அதை நம்ம இது மட்டுமே அந்த பூச்சி தட்டுன்னு நம்ம அங்கு கிட்ட போகும்போது பிடிச்சிடலாம். அப்ப அங்கு இதே நம்ம கடிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நான் நம்ம ஈரோ என்ன சொல்லுவோம், அப்பெல்லாம் அடுவலையே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஈரோ கையை பார்த்தா அந்த பூச்சி கோல்டன் விங் பவர் அழிச்சிடலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே இந்த வயசானவன் பார்த்துட்டு இரும்பிட்டு இருக்காங்க. இரும்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, சரி எல்லாம் இருக்கட்டும், உன்னை பத்தி சொல்லு, உனக்கு எப்படி இந்த விங் கிடைச்சிருங்கிற மாதிரி கேட்கறாங்க. இந்த வயசானவங்க சொல்றதுல இவங்களும் ஒரு குரூ மாஸ்டர் தான். அப்ப நம்ம ஈரமாவனர் பேர் சொல்லிட்டு அவன் வில்லேஜ் பேர் என்ன சொல்லிட்டு என்ன கிராண்ட் மாதிரி எனக்கு தந்தைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டா அந்த வயசானவங்க அவன் கிராண்ட் உண்மையிலே தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுக்கிட்டே நம்ம ஈரோ என்ன கேட்கறதும், என் கிராண்ட் மா அவங்களுக்கு தெரியுமா? அப்ப இவங்க என்ன சொல்றதுன்னா, யாருக்கு தெரியாம இருக்கு, அவங்க எவ்வளவு பெரிய யாரு தெரியுமா சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க கிராண்ட் மாவே தெரியாதுன்னா உனக்கு உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் டீச் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, தயவுசெஞ்சு நடத்த விட்டு நீ கிளம்பி போனா உனக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல போக மாட்டேன், என்கிட்ட இன்னும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க நடக்க போறதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வயசான நிறைய பூச்சி அந்த இடத்துல வர வைக்கிறாங்க. அந்த இடத்துல பயங்கரமா ஆறாவது வெயிட் பண்ணி அந்த பூச்சிக்கு தான் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஈரோ சாரிங்க, அவங்க டிஸ்டர்ப் பண்ணி நான் வெளில போறேன், அங்கிள் நீங்க போய் அங்கிள் அதை கிட்ட அங்கிள் இன்னும் இன்னும் விட்டு போறேன் அங்க என்ன நினைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் வெளில வராது. அதுக்கப்புறம் நம்ம ஈரோ முன்னே நடந்துட்டு திரும்ப நம்ம அங்கிள் அந்த வீட்டை பார்த்து இந்த வீட்டுல எதுவும் டிஃபரெண்டா தோன்ற மாதிரி இருக்கு, எதுவும் தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு நம்ம ஈரோ என்ன சொல்றேன், நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன், என் கிராண்ட் மா பேரை கிட்ட இருக்காத இவங்க கொஞ்சம் வினோதமா என்கிட்ட பேசினாங்க, அதை வச்சுதான் சொல்றேன் எதுவும் ஒண்ணு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம குரூப் மாஸ்டர்லயும் கொஞ்சம் கெட்டவங்களா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாம அந்த சின்ன பொண்ணு அவளுக்குள்ள ஒரு விங் எனர்ஜி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள போனா அவன் அந்த இடத்துல இல்லவே இல்லை. அதை கிட்ட அங்கு என்ன சொல்லிட்டு இருக்க, அந்த சின்ன பொண்ணுக்குள்ள விங் எனர்ஜி இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஏன் அப்படி நினைக்கிறேன் தெரியல. அப்ப நம்ம வீடு என்ன சொல்றோம்னா, நான் சென்ஸ் பண்ணேன், என்னோட கோல்டன் விங் பவரான அவளை சென்ஸ் பண்ணேன், அவளுக்குள்ள ஸ்டாண்டர்டான விங் பவர் இருக்கு, அதை அவள் கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அவளோட பேரண்ட் யாருமே இல்லை இந்த இடத்துல. இந்த பாட்டு கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க புரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்ப நம்ம அங்கு ஒரு நிமிஷம் இருப்பாரு, கால் வருங்கிற மாதிரி கால் எடுத்து பேசிட்டு, ஏய் நீ எங்க இருக்க, நான் பாட்டு
மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் யோகி வெல்ஃபேர்.